ஹாய் கைஸ், தினமொரு தகவல். இன்னைக்கு வந்து நம்ம ஜெல்லி ஃபிஷ் பற்றி பார்க்கலாம். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்து கண், எலும்பு, மூளை அப்படின்னு எதுவுமே இல்லை. அண்ட் தென் சின்ன பார்ட் கட் ஆனால் கூட புது ஜெல்லி ஃபிஷ் வந்துடும். தென் அதுக்கு வந்து வயசே ஆகாது. 90% வந்து தண்ணீரால் ஆனது ஜெல்லி ஃபிஷ். தென் 6 அடி வரையும் இது வந்து வளரும். எல்லா கடல்லையுமே ஜெல்லி ஃபிஷ் இருக்கும். டைனோசர் காலத்திலிருந்தே ஜெல்லி ஃபிஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது மிகவும் கொடிய விஷம் கொண்டது. அண்ட் தென் இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாவே கிடையாது. நம்ம கடல்லிருந்து அந்த இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ் எடுத்தால் மட்டும்தான் அது சாகும், அது வரல அதுக்கு சாவே கிடையாது. அண்ட் தென் மோஸ்ட்லி எல்லா கடலில் தான் வந்து ஜெல்லி ஃபிஷ் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் வந்து விஷம் கொண்டு ஜெல்லி ஃபிஷ் இருக்குது வாழுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு தகவலில் சந்திக்கலாம்.